Welcome to Headlight Cricket. முதல் பந்து டாட் பால், இரண்டாவது பந்து ஸ்ட்ரைட் திசையில் தர்சன் அவர்களிடம் ஒரு சிறந்த ஃபீல்டிங், மீண்டும் ஒரு டாட் பால். ரித்திக் அவர்களிடமிருந்து மூன்றாவது பந்து, இந்த முறை ஆசை திசையில் இரண்டு, நோ பால், ஒரு டாட் பால். ஃப்ரீ ஹிட் பந்து, ஒரு சிறப்பான பந்து வீச்சு ரித்திக் அவர்களிடமிருந்து. 68 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து, மீண்டும் ஒரு டாட் பால். முதல் ஓவரின் கடைசி பந்து, சிறப்பான பந்து வீச்சு. முதல் ஓவர் முடிவில் அணி நினைக்கை 3 விக்கெட் இழப்பின்றி. பவித்ரன் அவர்களின் முதல் பந்து விக்கெட், மணி அவர்கள் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். இந்த முறை லெக் சைடில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு சிங்கிள். ரஞ்சித் அவர்கள் தான் சந்தித்த முதல் பந்திலே சிங்கிள் அடைவுள்ளார். இந்த முறை லெக் பைஸ் முறையில் ஒரு டாட் பால். ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் செய்யல், ஒரு சிங்கிள் மட்டும். இரண்டாவது ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள் மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு சிங்கிள். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும். இரண்டாவது முடிவில் அணி நின்று 7 ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஒரு டாட் பால். பைஸ் ரன் இருக்கு. இந்த முறை மீண்டும் ஒரு டாட் பால். ரித்திக் அவர்கள் சிறப்பாக வீசிக் கொண்டுள்ளார். இந்த முறை சைட் திசையில் மீண்டும் ஒரு டாட் பால். தொடர்ந்து 3 டாட் பால் வீசியுள்ளார். லெக் சைட் திசையில் 2. மூன்றாவது ஓவரின் கடைசி 2 பந்துகள் ஒரு டாட் பால். 66 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஸ்டெம்பிங் முறையில் நவநீதன் அவர்கள் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். கார்த்தி அவர்களின் முதல் பந்து ஒரு டாட் பால். லெக் சைட் திசையில் 2. இந்த முறை ஒரு டாட் பால். ரெட் ஸ்டார் அணி சிறந்த முறையில் பவுலிங் வீசிட்டு இருக்காங்க. இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓட இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும். 4 ஓவரின் கடைசி 2 பந்துகள் பால். ஸ்ரீகரி அவர்கள் தனது முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். ஒரு டாட் பால். 4 ஓவர் முடிவில் அணி நினைக்க 12, 3 விக்கெட் இழப்பிற்கு ஒரு டாட் பால். 68 இந்த முறை மேற்கூரில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும். ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். 5 ஓவரின் கடைசி 2 பந்துகள் இந்த முறை 66 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து ஒரு சிங்கிள். 5 ஓவரின் கடைசி பந்து இந்த முறை ரன் அவுட் இருக்குமா? இல்லை, ஒரு ரன் மட்டும். சதீஷ் அவர்களை எதிர்கொள்ள கார்த்தி.
ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஒரு டாட் பால். இந்த முறை ஸ்ட்ரைட் திசையில் விக்கெட், கார்த்தி அவர்கள் விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். இந்த முறை லெக்ஸி திசையில் ஆறாக மாற்றியுள்ளார் ரஞ்சித். கடைசி மூன்று பந்துகள், ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். முதல் இன்னிங்ஸின் கடைசி இரண்டு பந்துகள், இந்த முறை ஸ்டேட் திசையில் ஆறாக மாற்றியுள்ளார் ராகுல். அவர் சந்தித்த முதல் பந்தை ஆறாக மாற்றியுள்ளார். இந்த முறை ஸ்டேட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். ஸ்போர்ட்ஸ் அணி ஆறு ஓவர் முடிவில் 28 ரன்களை அடித்துள்ளன. 29 டார்கெட் ரெட் ஸ்டார் அணிக்காக. முப்பத்தி ஆறு பந்துகளில் 29 ரன்கள் தேவை. முதல் பந்தை எதிர்கொள்ள கார்த்தி, கார்த்தி எதிர்கொள்ள கார்த்தி முதல் பந்தியை இரண்டாக மாற்றியுள்ளார். இந்த முறை லெக்ஸி திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். இந்த முறை ஸ்ட்ரைட் திசையில் ஆறாக மாற்றியுள்ளார் பவித்ரன். லாஸ்ட் மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சு ஆரம்பிச்சாரு. நோ பால், நோ பால் பிளஸ் 4 ரன். ஃப்ரீ ஹிட் பந்து, ஒரு டாட் பால். முதல் ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள், இந்த முறை லெக்ஸி திசையில் இரண்டு. நான்காக மாறுமா? இல்லை, இரண்டு மட்டுமே. முதல் ஓவரின் கடைசி பந்து, இந்த முறை ஸ்ட்ரைட் திசையில் ஆறு. பவித்ர நாளிலிருந்து ஒரு சிறந்த மட்டை வீச்சு. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 30 பந்துகளில் 7 ரன்கள் மட்டுமே தேவை. ஸ்போர்ட்ஸ் வேலை அணிக்காக இரண்டாவது வீசர் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களின் முதல் பந்து இரண்டாக மாற்றியுள்ளார் கார்த்தி. விக்கெட், 66 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து, கார்த்தி அவர்கள் விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். முதல் பந்து ஒரு டாட் பால், விக்னேஷ் அவர் சந்தித்த முதல் பந்து. ஒரு அகலப்பந்து, இந்த முறை சேர்த்து ஒரு கேட்ச் காண முயற்சி, இல்லை, தவறப்பட்டுள்ளது. ஒரு டாட் பால். இரண்டாவது அவரின் கடைசி இரண்டு பந்துகள், மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், மீண்டும் ஒரு டாட் பால். இரண்டாவது அவரின் கடைசி பந்து, ஸ்டேட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு சிறந்த ஃபீல்டிங். கார்த்தியாவிடமிருந்து ஒரு ரன் மட்டும். இரண்டாவது முடிவில் அணியின் 26, ஒரு விக்கெட் இழப்பிற்கு 3 ரன்கள் தேவை ரெட் ஸ்டார் அணிக்காக. ஒரு அகலப்பந்து, ஸ்கூப் முறையில் 2 ரன்கள். ரெட் ஸ்டார் அணி வெற்றியை பதிவு செய்துள்ளனர்.